ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சென்டமேக் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி. 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாக இருந்தால் உங்களோட சாய்ஸ் நம்மளோட சேனலாக இருக்கலாம். நம்மளோட சேனலில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப தேவையான முக்கியமான ஒரு விஷயம், அதாவது 10th 11th 12th மூணு பேருக்குமே பப்ளிக் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த சூழ்நிலை பேப்பர் வேல்யூவேஷன்ஸ் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் பேப்பர் வேல்யூவேஷன் ரொம்ப லிபரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ், ஆல் பாஸ் போட போகிறாங்க இந்த 10th 11th 12th மூணு பேருக்கு ஆல் பாஸ் போட போகிறாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன், கிரேஸ் மார்க் நிறையா கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக உண்மையிலேயே அங்கே வந்து வேல்யூவேஷன் போர்டில் என்ன நடக்குது, என்ன செஞ்சிட்ருக்காங்க, இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை நம்ம போடுறதுக்கு முன்னாடி வேல்யூவேஷன் போர்டில் இருக்க நிறையா பேர்த்த கிளியராக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு மெசேஜே இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஆல் பாஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஆல் பாஸ் எல்லாம் போட போகிறது கிடையாது. ஆனால் பேப்பர் வேல்யூவேஷன் கொஞ்சம் லிபரலாக தான் இருக்க போகுது. லிபரல் இந்த சென்ஸ் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் ஆகிறதுக்கு 25 மார்க்ஸ் வேணும், 10 மார்க்ஸ் இன்டர்னல், 25 மார்க்ஸ் வேணும் பாஸ் ஆகிறதுக்கு அப்படிங்கிற சூழ்நிலை, அந்த ஸ்டூடெண்ட்டோட பேப்பரில் கண்டென்ட் இருக்குது ரொம்ப ரெலவெண்ட்டாக இல்லை, ஒரு 18 மார்க் தான் எடுத்திருக்காங்க, கொஞ்சம் இர்ரெலவெண்ட்டாக கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேப்பருக்கு எங்கேயாவது மார்க் போட முடிஞ்சா +5 வரைக்கும் போட சொல்லியிருக்காங்க. இதை வந்து மூணு பேர் வேல்யூவேட்டர்ஸ் மூணு பேர் செக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் திருத்துறவங்க, அடுத்து அந்த டீம் ஹெட்டு, அடுத்து ஓவரால் ஹெட், அந்த போர்டோட ஓவரால் ஹெட். ஸோ மூணு பேர் வேல்யூவேட் பண்ணுவாங்க, மூணு பேர் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா அதுக்கு வந்து மார்க் போடுவாங்க. இதுதான் நடக்க போகுது, நடந்துட்டுருக்கு, நடக்க போகுது. அதாவது நீங்கள் பேப்பரில் ஏதாவது எழுதியிருக்கணும், எழுதியிருக்க ரொம்ப அக்யூரேட்டாக இல்லை, கீழே இருக்க மாதிரியே இல்லாட்டியும் ஓரளவுக்கு ரெலவெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு மார்க் போட சொல்லியிருக்காங்க. இதுதானே ஒழிய ஸ்பெஷலாக கிரேஸ் மார்க் அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஃபிசிக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 4 மார்க் கிரேஸ் மார்க் சொல்லியிருக்காங்க. மற்றபடி 10th மார்க்ஸ்க்கெலாம் கிரேஸ் மார்க் வரும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. 10th மார்க்கெலாம் கிரேஸ் மார்க் கிடையாது, அந்த குவெஸ்டின் சிலபஸில் இருந்தால் வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ கிரேஸ் மார்க் கிடையாது, என்ன எழுதியிருக்கீங்களோ அதுதான் மார்க் போட போகிறாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபெயிலியர்ஸ் குறையும், அதாவது கொஞ்சம் பார்டரில் இருக்கவங்களெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ப்ரொவைடட் பேப்பரில் கண்டென்ட் இருக்கும். நான் எழுதவே இல்லை, நான் மூணு பேப்பரை எழுதிட்டு வந்தேன், 4 சைடு தான் எழுதிட்டு வந்தேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் எம்டி பேப்பருக்குலாம் மார்க் போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கண்டென்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா, ரெலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா மார்க் போட சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேல்யூவேஷன் போர்டில் இருக்க சில ஸ்டாஃப் சொன்னது, போன வருஷம் அதுக்கு லாஸ்ட் இயர் கிடையாது வேல்யூவேஷன், அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் இருந்த அளவுக்கு இந்த வருஷம் சென்டம் ஸ்கோரஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. மேக்ஸ்லேயே பார்த்தீங்கனாலே சென்டம் ஸ்கோரஸ் 10th இருக்கட்டும், 12th இருக்கட்டும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் வேல்யூவேஷன் போயிருக்க ஸ்டாஃபே சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க நமக்கு வந்து லிபரல் வேல்யூவேஷன் சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து நல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது க்ரீமி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து 98 மார்க் ஸ்கோர் பண்ண கேப்பபிள், நான் வந்து ஒரு ஒன் வேர்டோ ரெண்டு ஒன் வேர்டோ தான் தப்பு பண்ணியிருக்கேன், ஸோ லிபரல்னால் எனக்கு சென்டம் வந்துருமா அப்படின்னா அதுக்கெல்லாம் சென்டம் போட மாட்டாங்க. இந்த ஒன் வேர்டெல்லாம் தப்பு இருந்தால் கண்டிப்பாக அது தப்பு தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீ ஆன்சர் மாதிரியே இல்லாட்டியும் கண்டென்ட் ஓரளவுக்கு கரெக்டாக தான் மார்க் போடுங்க அப்படிங்கிறதான் இப்போ வந்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு மீம் கூட இப்போ போட்டுட்ருக்காங்க, அதாவது கண்டென்ட் ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தா அப்படின்னா ராக்கெட் எப்படி போன்னு கேட்டால் ஸ்வைங்கன்னு போட்டால் மார்க் போடுவாங்க, அதெல்லாம் போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பான எந்த ஒரு தாட்டும் வேண்டாம். ஸோ கொஞ்சம் ரெலவென்சி இல்லாமல் ரிலேட்டடாக எழுதியிருந்தால் மார்க் போடலாம். ஸோ ஃபெயிலியர்ஸ் குறையும், ஆனால் பேப்பர் வேல்யூவேட் பண்ணவங்க சொன்ன கருத்துப்படி சென்டம் இந்த குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஃப்ரீ கொண்டா வரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.